எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷம் மரங்கள்லேருந்து உங்களுக்கு சிவா பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குக்கர் அப்படிங்கிறத ஒரு குட்டை ரகத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் அந்த என்னென்ன இந்த ரகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது குக்கர் மரத்தோட இப்போ கரண்ட் வியூவு. இது பார்த்திங்கன்னா தேங்காவோட சைஸு பார்த்திங்கன்னா தேங்காய்க்கும் ஆகும் இளநிக்கும் ஆகும். இது அதே நேரத்தில் 2.5 3-4 வருஷத்துக்குள்ளே காய்க்கும். இது 2.5 3-4 நம்ம உரங்கள் போடுற மெத்தடை வந்து நல்லா நம்ம அதிகப்படுத்தணுன்னா நல்லாவே காய்க்க வைக்கலாம். இதோட வந்து 2.5 வருஷத்துலேருந்து 2.5 3-4 இருந்தால் கூட 35 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஈல்டு கொடுக்கும். இதை பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த சைஸு இதுதான் வந்து இதோட மேக்ஸிமம் சைஸு. ரோஸை காமிச்சிட்டேன். இதுதான் இதோட மேக்ஸிமம் சைஸு. அதெல்லாம் வந்து இப்போது இன்னும் காய் முத்தாமல் அப்படி இருக்குது, இதுவும் முத்தாமல் இருக்குது. இதுதான் ஒரிஜினல் சைஸு. ஒரு ஒரு கண்ணுக்கு பார்த்திங்கன்னா குலைகள் வந்து 1, 2, 3, 4, 5 குலை காய்க்கும். இதில் ஒரு இதுக்கு 5 குலையில் பார்த்தீங்கன்னா இந்த குலையில் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 காய் இருக்கும் இந்த குலையில். சரி, 20 காயிலேருந்து 25 காய் ஒரு குலைக்கு வந்துடும். சராசரியாக 25 காய் வந்துடும். ஸோ இந்த கண்ணோட அமைப்பு இதுதான். இது க்ரீன், அது குக்கருங்கிறது க்ரீனு. ஸோ என்ன இப்போ என்ன இது பண்ணுற குக்கருங்கிறது க்ரீனு. ஸோ இது வந்து குக்கர் அப்படிங்கிற ஒரு ரகத்தை பற்றி ஃபுல்லாகவே. இந்த மரத்தோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நோய் தாக்குதல் தாங்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் உரங்களை வைக்க வேண்டியதில்லை, பக்காவாக நோய் தாக்குதல் தாங்கும். அதே மாதிரி உங்களுக்கு உரங்கள் இதோட உரங்கள் என்னென்ன போடணுன்னா வேப்ப புண்ணாக்கு போடலாம், நீங்கள் நல்ல ஈட்டு வரணும் யூரியா போடலாம், டிஏபி யூரியா போடலாம். அதே மாதிரி காயோட காயில் உள்ள தண்ணியோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் பக்கம் வேணும். ஸோ இளநிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த கண்ணு தான் போட்டுருக்கோம். நல்லா ஃபோக்கஸோடு காமிச்சேன். ஃபுல்லாக கவர் ஆகுதா? ஓகே, இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த காய் தான் போட்டிருக்கோம். இது ஹைட்டை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆனே 5.5 அடி 6 அடியில் வந்தது. இப்போ இங்கேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த அடியிலேருந்து 4.5 அடியிலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் காய்க்கும். ஸோ லைவாகவே காமிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து தேவைன்னா குக்கர் கண்ணுகள் தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் வந்து நம்பர் போட்டிருக்கோம். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்த பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கலாம், பார்த்துட்டு கூட வாங்கலாம். அப்போ தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னா பார்த்துட்டு கூட வாங்கலாம். தாராளமாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணுற மாதிரி தான் விசிட் பண்ணலாம். நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நாங்கள் எங்களோட என்னோடய மச்சானோட தோப்பு தான், எங்களோட தோப்புலாம் இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம். ஒரு தாய் மரம் வந்து அங்கே இருக்குது, தாய் மரத்துலேருந்து தான் எடுக்கணும் எல்லாமே. எல்லாமே அந்த ஒட்டு கட்டுறதும் சரி, நம்ம விதை பாவுறதும் சரி, தாய் மரத்துலேருந்து தான் பாவுறோம். ஸோ இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி குக்கரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன கிளாரிஃபிகேஷன் ஆனாலும் கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.